அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் ஆன்மீக வழிபாடு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அந்த ஆன்மீக வழிபாட்டில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்து இடம் பிடிப்பது விளக்கு ஏற்றுவது நாம் தீபம் ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறது ஒவ்வொருவர் வீட்டிலும் காலகாலமாக கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் தினமும் நம்ம விளக்கு ஏற்றி வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பில்லி சூனியம் ஏவல் போன்ற எந்தவித துஷ்ட சக்திகளும் நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நாம் விளக்கு ஏற்றுவதில் சில தவறுகளை செய்துவிட்டோம் அப்படின்னா மகாலட்சுமியை நாம் துருத்தி அடிப்பதற்கு சமம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்படி விளக்கு ஏற்றுவதில் மிகவும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது விளக்கை ஏற்றி வைத்த பிறகு நாம் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் நாம் படைத்த அந்த சக்தியிடம் நேரடியாக போய் சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்படியான முக்கியத்துவம் வாய்ந்த விளக்கு ஏற்றுவது பற்றி நாம் இன்னைக்கு முழுமையான தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்றுவது அப்படிங்கிறது நம்ம வீட்டில் பல நகைகளை தரக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லலாம் விளக்கு எரியாத வீட்டில் துர்தேவதைகள் குடிக்கொள்வதா சாஸ்திரங்கள் வழியா சொல்லப்படுது விளக்கு நாம தினமும் எரிந்து கொண்டே இருக்கும் வீட்டில் துர்தேவதைகள் நீங்கி நல்ல தேவதைகளும் தேவாதி தேவர்களும் ஆசிர்வதிப்பதா ஐதீகங்கள் சொல்லப்படுது அந்த வகையில் நம்ம வீட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் சிலர் தீபம் வழக்கமாக கொண்டிருப்பாங்க அப்படி நம்ம வாசற்படியில் தீபம் ஏற்றவங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சிக்கலாம் சந்தன குங்கும இடாமல் விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது தீபம் ஏற்றும் போது நாம செய்யக்கூடாத மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்கிறாங்க சந்தனம் குங்குமம் இட்ட தீபத்தை தான் எப்போதுமே எண்ணெய் ஊற்றி அதன் பின் திரையிட்டு தீபம் ஏற்றணும் அதே போல் கெட்ட காரியங்கள் செய்யும் போது சந்தனம் குங்குமம் இடாமல் தான் விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறத நாம் நினைவில் கொள்ளணும் இதே போல வாசற்படியில தீபம் ஏற்றும் போது வெறும் தரையில வைத்து தீபத்தை ஏற்றக்கூடாது அதே போல வெள்ளிக்கிழமைகள்ல வாசல்ல தீபம் ஏற்றும் போது முதல்ல நிலவாசல்ல இருக்கக்கூடிய தீபத்தை தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்றாங்க அதன் பிறகு தான் நம்ம வீட்டுக்கு உள்ளே வந்து பூஜை அறையில இருக்கக்கூடிய தீபத்தை ஏற்றணும் பூஜை அறையில தீபத்தை ஏற்றிவிட்டு விட்டு வாசல்ல ஏற்றக்கூடாது வாசலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை நாம் வரவேற்பதற்காகத்தான் வாசலில் முதல்ல தீபம் ஏற்றணும் இதுதான் மிக மிக முக்கியமாக சொல்லக்கூடிய ஐதீகமாக இருந்து வருது இதே போல் நாம் யாராவது தவறுகள் செய்து வந்தோம் அப்படின்னா அதை இன்றிலிருந்து மாற்றிக்கொள்ளணும் அதுபோல் நம்ம வாசலில் தீபத்தை ஏற்றவங்க சிறிய அளவிலான தட்டு அல்லது இலை வைத்து தான் அதன் மேலே தீபத்தை ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க வெறும் தரை அல்லது நிலவாசப்படியில் வைத்து தீபத்தை ஏற்றக்கூடாது நிலவாசல் படிக்கு மேலே வைத்து தீபம் ஒருபோதுமே ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்வது மிகவும் முக்கியமானது நிலவாசல் படிக்க கீழே தான் நாம் சந்தன குங்குமம் இட்டு தீபத்தை ஏற்றணும் இது நாம் இந்த வயிற்று இந்த இடத்துல தீபத்தை ஏற்றணும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது நிலவாசல் படியில் தீபம் ஏற்றவருங்க கட்டாயமாக நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு அதற்கு மேலே நாம் தீபம் ஏற்றலாம் நிலவாசப்படியில் தீபம் ஏற்றும்போது தீபத்திற்கு முன்பு மலரை வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு பிடித்த அல்லது நமக்கு கிடைத்த பூக்களை வைத்து இது போன்று தீபம் ஏற்றலாம் ஒரே ஒரு பூவையாவது வைத்து தீபம் ஏற்றுவது சிறந்த பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதே போல் மஞ்சள் குங்குமம் வைக்காம பூ வைக்காமல் தீபம் ஏற்றுவதில் பலன் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க நிலவாசப்படியில் தீபம் ஏற்ற விரும்புகிறவங்க விளக்கை பயன்படுத்துவது மிக மிக நல்லது தினந்தோறும் நிலவாசப்படியில் விளக்கு தீபம் ஏற்றி வர நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சகல செல்வங்களும் நமக்கு நிலைத்து நிற்கும் மேலும் செல்வங்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க பூஜை அறையில் ஒரு அகல் விளக்கை எப்போதுமே எரிய விடுவது மிகவும் நல்லது அதுபோல நிலவாசல் படியில தீபத்தை ஏற்றும்போது அந்த இடத்துல ஒரே ஒரு சாம்பிராணி அல்லது ஊதுபத்தி நம்ம வைப்பது இன்னும் கூடுதல் பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதே போல வாசல்ல இருந்துதான் மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வரா எனவே வாசல்லையே அவர்களை வரவேற்க இது போல செய்வதால வந்த மகாலட்சுமி மனம் மகிழ்ந்து நிரந்தரமா அந்த வீட்டுக்குள்ள தங்குவாள் அப்படிங்கிறது ஒரு மிக சிறந்த ஐதீகமா இருந்து வருது பூஜை அறையில் பூஜை செய்யும் இடத்துல விளக்கு வெறும் தரையில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி நாம் நிலவாசப்படியில் வெறும் தரையில் வைத்து விளக்கு ஏற்றக்கூடாதோ அதே போல் பூஜை அறையிலையும் வைத்து ஏற்றக்கூடாது குத்து விளக்கா இருந்தாலும் சரி குபேர விளக்கா இருந்தாலும் சரி அல்லது காமாட்சி அம்மன் விளக்காய் இருந்தாலும் சரி விளக்கை வெறும் தரையில் வைக்கக்கூடாது அல்லது வெறும் மேஜையில் வைத்தாலும் அது சரியல்ல அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தின்படி சொல்லப்படுது அப்படியா நாம் எந்த விளக்கை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிந்து கொண்டு தான் ஏற்றணும் எப்போதும் எந்த விளக்கா இருந்தாலும் அடியில் ஏதாவது ஒன்றை வைத்து தான் விளக்கு ஏற்றணுமா அதே போல் அப்படியே எதுவும் இல்லாமல் வைத்தால் அது இறைவனை அவமதிப்பதாக அறுத்தப்படுகிறது அப்படின்னு சாஸ்திரங்கள் வழியாக சொல்லப்படுது இதேபோல் குத்துவிளக்கை ஏற்றி வைப்பது ஆனால் பச்சையரிசியின் மீது அதை வைக்க சொல்லுவாங்க இது மிகவும் சிறந்த முறை ஒரு சிறு வாழை இலையை விரித்து பச்சரிசியை பரப்பி அதன் மேலே குத்து விளக்கு தீபம் ஏற்றுவது நல்லது அப்படின்னு சொல்றாங்க அதே போல் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும்போது ஒரு பித்தளை தட்டு அல்லது பஞ்சலோகத்தாலான தட்டின் மீது வைத்து அந்த விளக்கை ஏற்றலாம் அது மிகுந்த நன்மையை கொடுக்கும் அந்த தட்டோடு சேர்த்து நாம சமைக்க பயன்படுத்தக்கூடிய அரிசி உளுத்தம்பருப்பு பருப்பு துவரை இந்த மூன்று பொருட்களை சிறிதளவு பரப்பி ஒரு மஞ்சள் கிழங்கு வைத்து அதன் மீது காமாட்சி அம்மன் விளக்கு அல்லது கஜலட்சுமி விளக்கு வைத்து தீபம் ஏற்றி வந்தோம் அப்படின்னா சகல நன்மைகளும் வந்து சேரும் சாஸ்திரத்துக்கு கொஞ்சமாக வைத்தாலே போதும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க நம்ம குடும்பத்துல வறுமை அப்படிங்கிறது எப்போதுமே இருக்காது நம்ம வீட்ல லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் அப்படின்னும் இதனால செல்வ வளம் நிம்மதியான மனநிலை உண்டாகும் அப்படின்னும் சொல்றாங்க அதாவது இதெல்லாம் நம்ம செய்வதால நமக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது போல சொல்லப்படுது அதாவது வறுமை நீங்கினாவே அது மிகப்பெரிய விஷயமா நம்ம வாழ்க்கையில பார்க்கப்படுது இது தீபம் ஏற்றி வழிபடும்போது தென் திசை தவிர மற்ற திசைகளில் தீபத்தின் ஜோதி எரியுமாறு பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் அதே போல தெற்கு திசையில தீபம் ஏற்றவங்க அவ்வளவு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க தீபம் தெற்கு திசையில ஏற்றக்கூடாது அகல் விளக்கு ஒன்றை தவிர வேறு எந்த விளக்கையும் வெறும் தரையில வைக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்றாங்க நம்ம வீடுகளில் விளக்கு ஏற்றும் போது எப்போதும் நாம் சொன்னபடி பொருட்களை வைத்து விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா விரைவில் பிரச்சனைகள் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் பண பிரச்சனை நீங்க இந்த முறையில் நாம விளக்கு ஏற்றுவது மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லோருக்குமே நம்ம வீட்டில் பணப்பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது அதை சரி செய்ய நம்மளுடைய பிரச்சனைகள் பிரார்த்தனைகள் தீர வெறும் தீபத்தை ஏற்றாம இது போன்று நாம் வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு மிகுந்த நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல நம்ம வீட்ல திடீரென அவசர தேவைக்கு பணம் தேவைக்கு வருவங்க கிட்ட நாம எப்போதுமே பணத்தை கொடுக்க கூடாது அதாவது தர்ம சங்கடமான நிலையில நாம நம்மளை நிறுத்தும் அதாவது அவசர தேவைக்கு பணம் கொடுப்பது அவசியமான ஒன்று தான் அதே சமயத்துல விளக்கு வைத்த நேரத்துல பணம் கொடுப்பதை தவிர்ப்பது தான் நல்லது அவசியமானதும் அப்படின்னு சொல்றாங்க ஆகவே விளக்கு வைத்த பிறகு நாம் ஒருவருக்கு கை நீட்டி பணமாக கொடுத்தோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் பண வரவு தடைபடும் லக்ஷ்மி கடாட்சம் குறையும் அது எந்த கிழமையில் செய்தாலும் தவறுதான் இதனால் நம்மளுடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய பேரிழப்புகள் கூட ஏற்படலாம் மேலும் நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றுவதற்கு முன் பணம் கொடுக்க வாங்க பிரச்சனைகள் கிடையாது ஆனால் நாம் விளக்கு ஏற்றிய பிறகு மறுநாள் சூரிய உதயத்திற்கு முன்பு வர பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றை தவிர்ப்பது தான் நல்லது நம்ம குடும்பத்திற்கும் அது நல்லது இதை எத்தகைய சூழ்நிலையிலும் நாம் கடைப்பிடித்து வந்தோம் அப்படின்னா வீட்டில் தன வரவிற்கு பஞ்சம் இருக்காது குறைவில்லாத செல்வம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் உயிர் போகிற பிரச்சனைகளில் இருக்கிறோம் அப்படின்னாலும் உதவி என்று வந்து நிற்கிறாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றி வைத்து விட்டோம் அப்படின்னா அந்த சமயத்தில் என்ன செய்யலாம் ஒரு புறம் சாஸ்திரம் இன்னொரு புறம் மனிதநேயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மனிதநேயம் அப்படிங்கிறது தங்களுடைய வீட்டில் லக்ஷ்மி கடாச்சம் குறைந்தால் பரவாயில்ல நாம் சுயநலம் பார்க்காம உதவி செய்யலாம் இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் பெரும் பங்கு வகிக்கக்கூடிய ஆன்மீகம் ஆன்மீக இறை வழிபாடு இவற்றுக்கெல்லாம் மிகவும் மூலதனமாக இருப்பது இந்த தீபம் ஏற்றி வழிபடுவது அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட தீபம் ஏற்றுவதில் நாம இருக்கக்கூடிய சந்தேகங்களை தீர்த்து கொண்டு பிறகு தீபம் ஏற்றி வழிபடுவது நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் தீபம் ஏற்றுவது பற்றிய முழுமையான தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்